டெல்லியில் 14 வயதான சிறுமி ஒருத்தவங்க அளித்துள்ள பாலியல் பலாக்கார புகார் தேசத்தோட தலைநகரையே அதிர வைத்திருக்கு. இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருது. அதிலும் குறிப்பாக மைனர் சிறுமிகளை குறிவைத்து நடத்தப்படும் பாலியல் குற்றங்கள் அதிகமாகவே இருக்கு. இந்த சூழலில் தலைநகர் டெல்லியில் 14 வயதான சிறுமி ஒருத்தவங்க அளித்துள்ள பாலியல் பலாக்கார புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அங்கு இயங்கி வரும் ஸ்பா ஒன்றில் பல முறை பாலியல் பலாக்காரம் செய்யப்பட்டதாக அதிர்ச்சி புகார் அளிச்சிருக்காங்க. அங்கு வருவோருடன் உடலுறவு வைத்துக் கொள்ள ஸ்பா உரிமையாளர்கள் கட்டாயப்படுத்தியதாக அந்த சிறுமி தனது புகாரில் தெரிவிச்சிருந்தாங்க. இது தொடர்பாக ஸ்பா ஆபரேட்டர் ஒரு பெண் உட்பட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு முறை போலீசாரிடம் புகார் அளித்ததாகவும் இருந்தாலும் அப்போது குற்றம் சாட்டப்பட்டவர்களோட ஒருவரான ரூபலை தான் காதலிப்பதாக பொய் சொல்லி மிரட்டியதாகவும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இதனால வேறு வழி இல்லாம அப்படி சொல்லி புகாரை வாபஸ் பெற்றதாகவும் அவங்க தெரிவிச்சாங்க. திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவர் இப்போது பெற்றோரை கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதால புகார் அளித்ததாகவும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர் பின்னாடி தன்னை திருமணம் செய்து கொள்ள மறுத்ததாகவும் தன்னையும் குடும்பத்தாரையும் கொன்று விடுவதாகவும் மிரட்டியதாக அவங்க சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த பெண் தனது வயது குறித்து ஆதாரத்தை சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னும் இதனால் அவங்க மைனர் சிறுமி தானே அப்படின்னு உறுதியாக தெரியவில்லை அப்படின்னு போலீசார் தெரிவிச்சிருந்தாங்க. சிறுமி அளித்த புகாரின்படி நான் செக்டர் 49 வசித்துட்டு வரேன். வேலை தேடி கொண்டிருந்த போது ஒரு மாதத்திற்கு முன்னாடி பூஜா அப்படின்ற பெண்ணை சந்திச்சேன். அவங்க முதல்ல மருத்துவ கிளினிக்ல வேலை வாங்கி தந்தாங்க. ஆனா 2 நாட்களிலேயே வேலையில இருந்து என்ன தூக்கிட்டாங்க. பின்னாடி 15 நாட்கள் கழிச்சு மீண்டும் பூஜாவை சந்தித்தேன். அவங்க இந்த முறை ஓமாக்ஸ் குருகிராம் மால்ல இருக்கக்கூடிய கிங் ஸ்பால வேலை வாங்கி தந்தாங்க. அந்த ஸ்பா தனது அத்தை உடையது அப்படின்னு பூஜா சொன்னாங்க. முதல் நாளே என்ன கட்டாயப்படுத்தி மசல் சென்டருக்கு அனுப்பிச்சாங்க. அங்கு ஒருவன் என்ன மிரட்டி பாலியல் பலாக்காரம் செஞ்சான். அப்போதே நான் வேலையை விட்டுடலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனா பலாக்காரத்தை வீடியோ எடுத்து வைத்திருந்த அந்த பெண் வேலையை விட்டு விடக்கூடாது அப்படின்னு என மிரட்டினாங்க. அடுத்த 5 நாட்களுக்கு வேலைக்கு போனேன். ஒவ்வொரு நாளும் 10 முதல் 15 ஆண்கள் என்னை பலாக்காரம் செஞ்சாங்க. இது குறித்து என்னுடைய அம்மாவிடம் சொன்னேன். பின்னாடி நான் வேலையை விட்டுட்டேன். ஆனா அதன் பின்னாடியும் ஜீமா, பூஜா, ருபேல் மற்றும் சதாம் அப்படின்றவங்க என்ன விடவே இல்லை. ஏற்கனவே போலீசார்ல இது தொடர்பாக புகார் அளித்ததாகவும் இருந்தாலும் அப்போது தன்னை பொய் சொல்லி கட்டாயப்படுத்தியதாகவும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அதே நேரம் இப்போது பெற்றோரை கொன்று விடுவதாக மிரட்டுவதாகவும் புகார் அளிக்க உள்ளதாகவும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் அந்த கும்பல் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து பலாக்காரம் செய்வதாகவும் அந்த சிறுமி புகார் அளிச்சிருந்தாங்க. இது தொடர்பாக பெண் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. விசாரணை நடந்து வருவதாகவும் விரைவிலேயே குற்றவாளிகளை கைது செய்வோம் அப்படின்னும் போலீசார் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.